வணக்கம் நண்பா. மின்சார வாரிய செய்திகள். லஞ்ச புகார், மின்வாரிய அலுவலருக்கு 2 ஆண்டு ஜெயில், சென்னை கோர்ட்டு உத்தரவு. August 10, சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்தவர் கணேசன், இவருக்கு சொந்தமான கட்டிடம் தண்டையார்பேட்டையில் உள்ளது. இந்த கட்டிடத்துக்கு வழங்கப்பட்டிருந்த தொழிற்சாலை மின் இணைப்பை வணிக மின் இணைப்பாக மாற்றக்கோரி 2011 தண்டையார்பேட்டை மின்வாரிய அலுவலகத்தில் கணேசன் விண்ணப்பித்துள்ளார். இதற்கான கட்டணம் ரூபாய் 75 என்ற போதிலும், தண்டையார்பேட்டை மின்வாரிய அலுவலகத்தில் வணிக உதவியாளராக பணியாற்றி வந்த எஸ் சங்கர் என்பவர் ரூபாய் 4500 லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து கணேசன் லஞ்ச ஒழிப்பு போலீஸில் புகார் செய்தார். போலீசாரின் அறிவுரையின் பேரில் லஞ்ச பணத்தை கணேசன் கொடுத்தபோது அதை பெற்றுக்கொண்ட மின்வாரிய அலுவலர் சங்கர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு விசாரணை சென்னை ஹைகோர்ட் வளாகத்தில் உள்ள லஞ்ச ஒழிப்பு சிறப்பு கோர்ட்டில் நடந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஓம் பிரகாஷ் மின்வாரிய அலுவலர் சங்கர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனையும் 2000 அபராதமும் விதித்து தீர்ப்பு கூறினார். இதேபோன்ற மின்சார வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.